வணக்கம். லெமோரியா தற்காவு பயிற்சி பள்ளியிலிருந்து செல்வன். நம்ம பல்வேறு வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த கருத்துரை பகுதியில் நிறையா கேட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், அடிப்படை அடவுகளை அடிப்படை நிலைகளை சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப எளிமையானது தான், ஆனால் அதுதான் நிறையா பேர் விருப்பப்படுறதுனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அடிப்படை அடவுகள். அடிப்படை அடவுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல வந்து நிலைகள் நிலைகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சமநிலை அப்படின்னு சொல்லும்போது காலை ரெண்டையும் சேர்த்து வச்சு அப்படி நிற்கிறது. நாங்கள் இதை எப்படி டீச் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் எந்த வகுப்புக்கு போனாலும் முதல்ல சொல்லி கொடுக்கறது சமநிலை தான். அப்புறம் அந்த சமநிலையிலேயே வந்து என்ன அப்படின்னு கேட்டால், வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. அப்படின்னா நம்ம காலை சேர்த்து வச்சுட்டு சமநிலை அப்படின்னு சொன்னோடனே கையை சேர்த்து வச்சு வணக்கம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்போம். அது நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்ட்ட வரைக்கும் ஒரு பாடமாட்டே, அதை ஒரு சிலபஸாட்டே சொல்கிறது. அப்போ சமநிலை, வணக்கம். வணக்கம் அப்படிங்கும்போது இந்த கையை சேர்த்து வச்சு நெஞ்சோட வச்சு தலையை மட்டும் கொஞ்சம் கவுந்துக்கிறது, ரொம்ப இப்படி குனிகிறதெல்லாம் கிடையாது. சமநிலை அப்படின்னு சொன்னோன்னா காலை சேர்த்து வச்சு கையை சேர்த்து வச்சு தலையை மட்டும் கவிந்து வணக்கம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சமநிலை, வணக்கம். சமநிலை, வணக்கம். சமநிலை, வணக்கம். இதில் எங்கள் மாஸ்டர் வந்து, அதுலேயும் குறிப்பாக விஜய்னு ஒரு மாஸ்டர் உண்டு, அவர் என்ன நகைச்சுவையாக சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், உறக்கத்தில் எழுப்பி சமநிலைன்னு சொன்னாலும் வணக்கம்னு சொல்லணும் அப்படிம்பார். அந்த மாதிரி இதை நாங்கள் மக்கள் அந்த பாடம் நடத்தக்கூடிய மாணவர்கள் மத்தியில் முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இது. அப்புறம் தயார் நிலை. தயார் நிலைன்னா நம்ம அடுத்த கட்டமாக என்ன விளையாட போகிறோமோ அதுக்கு தயார் பொசிஷனில் நிற்கிறது, அது தயார் நிலைன்னு சொல்லுவோம். ஆனால் சிலபஸ் படி இடதுகால் முன்னிலை, அதை தான் கிட்டத்தட்ட நிறைய விளையாட்டுகளுக்கு தயார் நிலைக்கு வர்றது. நம்ம அப்போ இடதுகால் முன்னிலையை பார்க்குறோம். இடதுகால் முன்னிலை அப்படின்னு சொல்லும்போது வலது காலை தூக்கி அப்படியே நிறகட்டி அப்படி பின்னாடி காலை வச்சு நிற்கிறது. சமநிலை, வணக்கம். இடதுகால் முன்னிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இந்த கால் என்ன பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி பின்னால் உள்ள காலம் இருக்கணும். கை வந்து முழுக்க வந்து ஓப்பனில் இந்த பெருவரலை மட்டும் மடக்கி வச்சுருக்கணும். இந்த கை வந்து இடிக்கிறது மாதிரி இந்த பொசிஷனில், ஷோல்டர் பொசிஷனில் அப்படி வச்சுருக்கணும். இந்த ஃப்ரெண்டு காலை முன்னாடி உள்ள காலை வந்து மடக்கி முட்டை மடக்கி அப்படி நிற்கணும். இந்த இடுப்பு இப்படி திரும்பி முன்ன பார்த்து நிற்கணும். நெஞ்சு நிமித்து வச்சுருக்கணும். இதுதான் முறை. இது எல்லா அடிப்படை அடவுகள்லையும் எந்த நிலையில் நின்னாலும் இது அப்படி தான் வரும். சமநிலை, தயார் நிலை, இது வந்து இடதுகால் முன்னிலை. இடதுகால் முன்னிலைன்னு பார்க்கும்போது அப்படியே வலது காலை தூக்கி பின்னாடி வச்சு அப்படி நிறக்கட்டினாங்க, அதை பார்த்தீங்க இப்போ. அப்புறம் வலதுகால் முன்னிலை அப்படின்னு சொல்லும்போது இடதுகாலை தூக்கணும், அப்படியே பின்னாடி வச்சு நிறக்கட்டணும். நேர் சேம் ஆப்போசிட் தான், எதிர் சைடு தான். சமநிலை, வலதுகால் முன்னிலை பார்த்தீங்கன்னா அதே பொசிஷன் தான். கால் இந்த முன்னங்கால் எப்படி இருக்கோ அதே மாதிரி பின்னங்கால் இருக்கணும். கை வந்து இதே மாதிரி பெருவரில் மட்டும் மடக்கி இருக்கணும். இடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இடுப்பு இப்படி இருக்கணும். இதுதான் பொசிஷன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மூணு நிலை பார்த்துருக்கோம். சமநிலை பார்த்துருக்கோம், இடதுகால் முன்னிலை பார்த்துருக்கோம், வலதுகால் முன்னிலை பார்த்துருக்கோம். இனி பக்கவாட்டு நிலை. பக்கவாட்டு நிலையில் வலது நிலை இடது நிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சமநிலையில் நிற்கிறோம். பக்கவாட்டு நிலை அப்படின்னு சொல்லும்போது அப்படி இது வலது நிலை ஒரு ஒரு சைடாக சரிஞ்சு நிற்கிறது. சமநிலை, பக்கவாட்டு வலது நிலை, இடது நிலை, வலது நிலை, இடது நிலை, சரி சமநிலை. இப்போ நம்ம நாலு நிலை பார்த்துருக்கோம். அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வட்ட நிலை. வட்ட நிலையில் அப்படியே காலை தூக்கி அப்படியே விரித்து வச்சு அப்படியே இருக்க ஒரு ஒரு குதிரையில் உட்காரக்கூடிய பொசிஷன் சொல்லலாம். அப்படி உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு அப்படியே எதிரியே கூப்பிடுறது சண்டை, இது வட்டநிலை. சமநிலை, வட்டநிலை, ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. அடுத்தபடியாக வலதுகால் முன்னிலை, ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு,
ஐந்து ஆறு இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனி இதே அடிப்படை அடவுகள் நம்ம ஆரணம் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு புரிதலுக்காக வேண்டி ஒரு விஷயம் சொல்லித்தரோம். தயார் நிலையில் நில்லுங்க, இடது கால் முன்னிலையில் நில்லுங்க. இப்படி இடது கால் முன்னிலையில் நின்றுக்கிட்டு அப்படியே வலது கால் முன்னிலையில் ஒரு டேனிங் மட்டும்தான். இதை பயிற்சியில் ஒன்று திரும்புங்க, இரண்டு மூன்று நான்கு ஐந்து சமநிலை பக்கவாட்டு நிலை. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒன்று இரண்டு சொல்லும்போது வலப்பக்கம் நிலை இடப்பக்கம் நிலை மாறி மாறி வருவாங்க. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வட்டநிலை சமநிலை வட்டநிலை குதிரையில் உட்கார மாதிரி. இதில் இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒன்று அப்படின்னு சொன்னோன்னா சமநிலைக்கு வரணும், ரெண்டுன்னு சொன்னோன்னா வட்டநிலைக்கு வரணும். சரியா? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வணக்கம் செய்யக்கூடிய முறை, இந்த அடிப்படை முறை, இது எல்லாமே கிட்டத்தட்ட அத்தனை அடவு முறைகள்லையும் இது வரும். இதுதான் அடிப்படை முறைகள். அதுலேயும் ஆறு பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த கட்டமாக நம்ம முன்முண்டா பின்முண்டா இப்படி இந்த பக்கவாட்டு நிலையில் இன்னும் ஆறு நிலைகள் இருக்குது. இதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். இந்த கலையை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நாலு வழிமுறைகள் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒன்று, இங்கே இருந்து நீங்கள் தங்கி வந்து கற்றுக்கலாம். வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே தங்கக்கூடிய வசதிகள்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். அதுலேயும் 12வது வகுப்பு படித்த மாணவர்கள்னு சொன்னால் நாங்கள் முற்றிலும் நிறையா விஷயங்கள் இலவசமாக கொடுக்குறோம். அப்புறம் பள்ளிகள் கல்லூரிகள், அதுக்கப்புறம் உங்கள் ஊர்ப்புறங்களில் ஏதாவது பயிற்சி கொடுக்கணுனாலும் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம். விடுமுறை காலங்களில் இங்கே வந்து நீங்கள் கற்றுட்டு போகலாம், அதுக்குண்டான வசதிகள் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் அதோட முக்கியமான விஷயம், இப்போ இந்த லாக்டவுன் காலங்களில் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் இருந்துக்கிட்டே கற்றுக்கிறது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதுமானது, ஆன்லைன் வசதியும் இருந்தால் போதுமானது. உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். மேலும் விவரங்கள் வேணும்னு சொன்னால் கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இந்த கலையை கலை வடிவமாக தொகுத்து நாங்கள் கிட்டத்தட்ட 250 மேடைகளுக்கு மேலே நிகழ்த்தியிருக்கோம். இதை அது ஒரு ஆடல் பாடல் இல்லைன்னு சொன்னால் ஒரு கச்சேரி, அந்த விஷயங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது நிகழ்த்தணும்னு சொன்னால் கூட நீங்கள் கூப்பிடுங்க. இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் உடனே அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்குள்ள வழிமுறைகளை நாங்கள் உடனே செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். காலை